நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார், உங்களை சந்திச்சில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ என்டையர் ஜேர்னி ஆஃப் கில்லி பற்றி பேச போகிறோம். ஸோ கில்லியோட டைலாக்ஸை வந்து டீகோட் பண்ண போகிறோம் அப்படின்றத விஷயம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கும் தரணி சாருக்குமான அறிமுகம் எப்போ ஆரம்பிக்கலாம் சார்? தரணி சார் நானும் தில் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த நண்பர்கள் சார். அவரும் திரைப்படக் கல்லூரியில் பயின்றாரு, அப்புறம் நானும் திரைப்படக் கல்லூரியிலேருந்து வெளியில் வந்தோம். வந்துட்டு அப்போ கருப்பழனி அப்பன், நாங்கள் எல்லாம் ரூம்மேட்டு. பார்த்திபன் சாரோட ஒரு கதை விவாதத்தில் தரணி சார் இருந்தாங்க, கருப்பழனி அப்பன் தரணி சார்லாம் இருந்தாங்க. அப்போ எங்கள் ரூமுக்கு அடிக்கடி வருவார். அப்போ இருந்த எங்களுடைய நட்பு ஸ்டார்ட் ஆச்சுங்க சார். சூப்பர் சார். ஆமாம். ஸோ முதல் படம் நீங்கள் ரெண்டு பேரும் அசோசியேட் ஆகுது, தில், அதுக்கப்புறம் தூல். ஆமாம், மூணாவதா எங்களுடைய முதல் படம் தில். லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸுக்காக தரணி சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போ நம்மளாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண படம் தான் தில். தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆமாம், மறுபடியும் அதே காம்பினேஷனில் விக்ரம் சார், தரணி சார், நீங்கள் தூல். தூலும் சூப்பர் ஹிட்டு. ஆமாம். அப்புறம் கில்லி. ஆமாம். ஸோ மூணாவதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இது வந்து ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட தான் இறங்கியிருப்பீங்க. உண்மைதான். ஸோ கில்லி ஆரம்பித்த கதையிலேருந்து பேசலாம் சார். தூல் மிகப்பெரிய வெற்றி சார். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ரத்ன சாருக்கு அடுத்த படம் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. விஜய் சார் ஹீரோ அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு. அப்போ தான் தெலுங்கில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒக்கடுன்னு பேர், மகேஷ் பாபு அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்ன சார் சொன்னாங்க. அந்த படத்தை உடனே போய் பார்த்துருங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. தரணி சார் நான் எங்கள் டீம் எல்லாருமே போயிட்டு ஜெயபிரதாவில் அந்த படம் பார்த்தோம். அப்போ ஜெயபிரதா தியேட்டர் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்களுக்கு இங்கே தூள் எப்படி பெரிய வெற்றியோ அதே மாதிரி அங்கே ஒக்கடு வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு வார வித்தியாசத்தில் தான் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். போய் தியேட்டரில் பார்க்கும்போதே அவ்வளவு நல்லா இருந்தது, அவ்வளவு பிரமாதமான பாடல்கள், நல்ல கண்டென்ட்டு, ஒரு அருமையான கண்டென்ட்டு. அந்த படத்துடைய எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு ரொம்ப பொருந்துற மாதிரி இருந்தது. அந்த படத்தை பார்த்து முடிச்சோடனே நம்ம இது விஜய் சாருக்கு கரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கலாம், நமக்கு அந்த மூணாவது படத்துக்கான ஒரு வெற்றி ப்ராஜெக்ட்டுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், இதை ரீமேக் பண்ணுவோம். ரீமேக் பண்ணும்போது தமிழுக்கு உண்டான விஷயங்களை நிறைய நம்ம மாற்றங்கள் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரத்ன சார்கிட்ட வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா இது சம்மந்தம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தரணி சார் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜெயபிரதாவில் பார்த்ததை விட அங்கே பரபரப்பாக ஓடிட்டுருக்கு, ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் வீக்குள்ளே, ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளேயே நினைக்கிற இந்த விஷயம், அங்கே போய் மாஸ் ஆடியன்ஸோடு உட்காந்து நம்ம தியேட்டரில் படம் பார்க்கணும், அப்போ தான் எதெல்லாம் அவங்க பெருசாக ரசிக்கிறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா ரீமேக் அப்படிங்கிறது நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு தரணி சாரும் நானும் இங்கிருந்து ஹைதராபாத் போனோம். ஆமாம், அங்கே ஒரு தேவின்னு ஒரு தியேட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1000 சீட் கெப்பாசிட்டி இருக்குது, ஹவுஸ்ஃபுல். நாங்கள் போய் மிடில் சீட் வேணும்னே கேட்டு போய் உட்காந்துட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் அந்த படத்தை பார்த்தோம். ஜெயபிரதாவில் பார்த்ததுக்கும் அங்கே பார்த்ததுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள், எதெல்லாம் ஜனங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, எதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு மகேஷ் பாபு சாரை விட விஜய் சார் இதை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தான் மைண்டில் ஓடிட்டு. ஏன்னா விஜய் சாரை வச்சு ரீமேக் பண்ணுறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்துடைய இன்ட்ரோல், இன்ட்ரோலில் வந்தோடனே தரணி சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணுறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தில்லுடைய இன்ட்ரோல் பிளாக்குக்கு பெரிய கிளாப்ஸ், தூளுடைய இன்ட்ரோல் பிளாக்குக்கு பெரிய கிளாப்ஸ். அதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் ஒக்கடு பிரமாதமான படம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை, அதனால தான் நம்ம ரீமேக் பண்ணணும். அந்த இன்ட்ரோல் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அந்த சேத்தில் தள்ளிட்டு வந்துடுவார், அவர் அந்த சேரோடவே உட்காந்துருப்பார், வில்லன் மேலே தான் அந்த இன்ட்ரோல் வரும். நாங்கள் அந்த இன்ட்ரோல் படம் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தரணி சாரம் நானும் டிசைட் பண்ண ஒரு விஷயம், நம்ம பண்ணக்கூடிய படத்தில் இந்த இன்ட்ரோல் பிளாக்கை மாற்றிடணும் அப்படின்ட்டு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வர்ற ஆடியன்ஸு தில் தூள் மைண்டில் தான் வந்து கில்லி பார்ப்பான், அவனுக்கு ஒக்கடுவை பற்றி பிரச்சனையே கிடையாது, யார் நம்ம ஊரில் படம் பார்க்குற ஆடியன்ஸ். அப்போது தில்லில் அப்படி ஒரு இன்ட்ரோல் விட்டாங்க இந்த டீமு, தூளில் அப்படி ஒரு இன்ட்ரோல் விட்டாங்க இந்த டீமு, கில்லியில் என்ட்ரி என்ன இன்ட்ரோல் வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த வில்லன் மேலே ஒரு இன்ட்ரோல் அப்படிங்கிறது பெருசாக ஒரு இன்ட்ரோலாக நல்லாயிருக்கும், பயங்கரமாக ஆடியன்ஸ் ஒரு கிளாப் பண்ணி அந்த இன்ட்ரோவில் என்ஜாய் பண்ணுற மாதிரி அது இருக்காது. அதனால் அங்கே அந்த செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நாங்கள் டிசைட் பண்ண விஷயம்தான், அவருடைய ஜிபியை எடுத்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு சேம் அதே தான், அதோடைய தொடர்ச்சி தான். அதாவது ஒரு ஜீப்பில் அவர் தப்பிக்கிறாருங்கிற வரைக்கும் ஒக்கடலை இருக்கும், அந்த ஜீப் வில்லனுடைய ஜீப், அதில் ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தார். வரும்போது அந்த சாங்,
அந்த சாங்கில் இவருடைய எவ்வளவு, அதாவது வர்மக்களை தெரிந்த அவ்வளவு பெரிய வில்லனை அடித்து வீழ்த்துற அளவுக்கு இவருக்கு பவர் இருக்குங்கிறதெல்லாம் அந்த சாங்கில் தான் நாங்கள் சொல்ல முடியும் இல்லைங்களா. அதில் இவர் கராத்தே இவருக்கு தெரியும், இவர் ஒரு ஜிபியை தூக்குற அப்போ தான் ஆடியன்ஸ் ஒத்துக்குவான். இல்லைன்னா சும்மா ஒரு கபடி விளையாடிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அடித்தார் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நம்பகத்தன்மை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சாங்குக்குள்ளே என்னென்னலாம் பண்ணலான்ட்டு அந்த விஜய் சாருக்கான அந்த இன்னும் பெரிய விஷயங்களை போகிற அந்த சாங்குக்குள்ளே பிளான் பண்ணணும். பிளான் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஒரு விசில் பறக்கிற சாங்காக அப்போவே அது இருந்தது. சாங்குடைய எண்டில் பார்க்கும்போது ஒரு செக் போஸ்ட், அப்போ அந்த செக் போஸ்ட்டில் சைக்காலஜிக்கலாக அவர் டீல் பண்ணுவார். இந்த ஹீரோவை எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்டு வரைக்கும் அந்தந்த நேரத்தில் நடக்கிறத வச்சு ஒரு யுக்தியை கையாண்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் இன்னொரு தடவை படம் பார்க்கும்போது நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஜீப்பில் துரத்திட்டு வரும்போது எப்போவுமே உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வரணும்னா நீங்கள் பம்மி பம்மி போகும்போது உங்கள் மேலே சந்தேகம் வரும். எந்த போலீஸ் உங்களை பிடிக்க போகிறாரோ, உங்கள்கிட்ட லைசன்ஸே இல்லைன்னா கூட நீங்கள் நேராக அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி அந்த இடம் என்ன அட்ரஸ் அப்படின்னு கேட்டால் அங்கே போங்க தம்பின்றாங்க அவங்க. ஏன்னு கேட்டால் லைசன்ஸ் இல்லாத இவ்வளோ தைரியமாக நம்ம முன்னாடி வரமாட்டானே. இந்த மாதிரி ஒரு சைக்காலஜியை அங்கே யூஸ் பண்ணுவார் ஹீரோ. தம்மை பற்றிட்டு அப்படி போகிற வரைக்கும் என்ன நடக்குது நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னையா நடந்துட்டுருக்கா, அங்கே ஒருத்த அண்ணனுடைய கட்டி போகிற பொண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்கா இப்படி நின்றுருக்கு, இல்லை சார் அதைத்தான் தேடிட்டு இருக்கீங்க, உங்கள் வண்டி நம்பர் அண்ணனுக்கு இதே அங்கே சமயோஜிதமாக சொல்லுவோம், ஆமாம் இதே நூறுலாம் அண்ணனுக்கு மூணு வண்டி இருக்குது அதுக்காக என்னையை அரெஸ்ட் பண்ணிங்களா, பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு உண்மையிலேயே அண்ணனுடைய ஆளுன்னு அவன் நம்புவான். இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் அங்கிருந்து தப்பிக்கிறாரும்போது பெரிய கிளாப்ஸ். அப்போ தரணி சார் கேட்டால் இங்கே ஒரு டைலாக் பாண்டு பேசினா நல்லாயிருக்குமே, ஏதாவது ஒன்று ஹீரோயிசம் ஒன்று பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கர்நாடகாவுக்கு இவன் நினைச்சான் காவிரியோடு ஒரு டைலாக் போடும்போது இன்னும் அது பெரிய கிளாப்ஸ் ஆச்சு. அப்போ எங்களுக்கு தேவி தியேட்டரில் இந்த படம் ரீமேக் பண்ணலான்னு முடிவு பண்ணி தரணி சாரும் நானும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இன்ட்ரோல் முடிஞ்சு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த இன்ட்ரோல் பிளாக் பிளான் பண்ணிட்டோம். அங்கிருந்து அந்த எனர்ஜியோடவே வர்றோம், சரி விஜய் சார் அப்படின்னு முடிவு பண்ணி எழுத ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இப்போ கூர்ந்து கவனித்தா தெரியும் படத்துடைய முதல் வசனம் மூணு பொண்ணுங்க நடந்து வருவாங்க அங்கே தான் படம் ஸ்டார்ட் ஆகும், அது எதுவுமே இல்லை. அவங்க நடந்து வரும்போது அவங்க எடுத்துட்டாங்க ஒரு மூணு மூணு பொண்ணு நடந்து வருவாங்க, அதில் ஒருத்தியுடைய கண்ணாடியில் தான் அந்த கோக் பாட்டில்லாம் அசம்பிள் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. என்ன டைலாக் அவங்க பேசலாங்கும்போது தேர்ட் இயர்லேயும் நம்ம தாண்டி தூள் கிளப்ப போகிறோம்னு தான் ஒரு பொண்ணு பேசிட்டு வருவோம், அதில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தெரியும் அது அந்த பொண்ணு பேசுறது கிடையாது. தில் தூள் கில்லிக்கு அப்புறம் மூணாவது நாங்கள் பண்ண போகிறோம், இதுலேயும் நாங்கள் தான் தூள் கிளப்ப போகிறோம் அப்படின்ட்டு முதல் வசனத்திலேயே 20 வருடம் கிடைத்து கிடைத்து இந்த வெற்றிக்கான அந்த விதை இருக்கும். சூப்பர், இது பிளானிங் தான், இது மிக மிக திட்டமிட்டு கிடைத்த வெற்றி. அதுக்குண்டான எல்லாருக்கும் அதுக்குண்டான சுதந்திரம் கிடைச்சிது, அதுக்குண்டான அவகாசம் கிடைச்சிது. ரத்னம் சார் ப்ரொடியூசர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது பொறுப்பு அதிகமாகும் நமக்கு. நாங்கள் எல்லாம் சூர்யா மூவிஸில் இருக்கும்போது ரத்னம் சார் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நிறைய அங்கே வருவாங்க, அப்படி வரும்போதெல்லாம் எங்களை மீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு தில் கொடுத்துட்டு தூள் கொடுத்துட்டு அடுத்த ஒரு படம் உட்காந்துருக்காங்க அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்கும்போது பொதுவாக அவங்க சொல்லுவாங்க விஜய் சாரை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி ஆகட்டும் குடமலைப்பேட்டை ஆகட்டும் தேனி ஆகட்டும் எங்கேயோ குடியாத்தம் ஆகட்டும் சத்தியம் தியேட்டர் ஆகட்டும் சென்னையில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ஓப்பனிங், எல்லா ஏரியாவிலையும் ஒரே மாதிரி இருக்குது கலெக்ஷன். நீங்கள் இந்த ஏரியா எப்படி அந்த ஏரியா அப்படின்னு எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. ஒரு சத்தியம் தியேட்டர் கேட்டிங்கன்னா அந்த ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வேலூரில் இருக்கிற ஒரு தியேட்டர்லேயும் இருக்கும் அப்படின்னு ஒரு விநியோகஸ்தரன் கேட்டு சொன்னார். அப்போ நான் என் மைண்டில் டிசைட் பண்ணிவிட்டு இந்த படத்துடைய முதல் வசனம் விஜய் சாருக்கு இதை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அந்த இடம் இந்த இடம் அந்த ஏரியா இந்த ஏரியா எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா ஆள் ஏரியாவில் ஐயா கில்லிடாம பாரு, இதுதான் அவருடைய முதல் வசனம் திட்டம் முடிவு பண்ண விஷயம். இதை நான் தரணி சார் இதை விட ஒரு வசனம் இந்த படத்துக்கு என்ன இருக்குது சூப்பர் அப்படின்னு இப்படி புரிதல் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஒன்று சொன்னோம்னா நம்ம என்ன மனநிலையில் அதை இது பண்ணிடணும். விஜய் சார் இதையை தாண்டி அதை ஒரு மாடுலேஷன் சொல்லி அசத்துவாங்க பாரு, அதையை பார்க்கணுன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம எழுதிட்டோம் தரணி சார் ஓகேன்ட்டாங்க சார் ஒன்று பண்ணுவாங்க பாரு, அது அதையை வேற ரேஞ்சு கொண்டு இப்படித்தான் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சது. எல்லாமே இந்த புரிதல் ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மொத்த பேரும் இந்த படத்துக்காகத்தான் வேலை பார்த்தேன். 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நாங்கள் தியேட்டருக்கு போயிருந்தேன், நான் பொள்ளாச்சிங்கிறதுனால துரைஸ் தியேட்டருக்கு போயிருந்தேன், அங்கே தான் இந்த படம் அங்கேயும் ரிலீஸ் ஆச்சு. எப்போ 20 வருடம் முன்னாடி அதே தியேட்டர் அதே இடம் போய் பார்த்தா அதை விட அதிகமாக இருக்குது இப்போ ரெஸ்பான்ஸ். கூட்டமாக வந்து திருவிழா மாதிரி இதை கொண்டாடணும்ட்டு எல்லாருமே நினைச்சாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சூப்பர் சார், அதுதான் ரொம்ப வியப்பாக இருந்தது.
பிரகாஷ்ராஜ் சாரோட கேரக்டர் சார். இப்போ தண்ணி சார் இன்டர்வியூமே சொன்னார், நாங்கள் ஒரு 8 ஆப்ஷன் பார்த்தோம் முத்துப்பாண்டி கேரக்டருக்கு, ஆனால் பிரகாஷ்ராஜ் சொன்னார் இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொன்னார் ஸோ பிரகாஷ்ராஜ் அந்த முத்துப்பாண்டி கேரக்டருக்கு நீங்கள் ஒக்கடலையுமே அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மாற்றிருப்பீங்க, அவரோட மேனரிசம், டயலாகு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும். பிரகாஷ்ராஜரோட சாரோட வசனங்கள், ஹை செல்லம்ன்றது ஆரம்பித்து தனலட்சுமி சாமிடா அப்படின்றது வரைக்கும் ஆரம்பிச்சு பேசலாம் சார். பிரகாஷ்ராஜ் சாரு எங்களுக்கு எல்லாருமே உற்ற நண்பர். ரைட்டர் டைரக்டர் விஜய் அண்ணன், தரணி சாரு, மறைந்த இயக்குனர் திருப்பதி சாமி, அவர் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நரசிம்மா பண்ணிட்டு ஒரு விபத்தில் தவறிட்டாங்க தரணி சார். நாங்கள் எல்லாருமே இப்போது திருப்பதி சாமியுடைய கதையில் தரணி சார் நானும் இங்கிருந்து ஹைதராபாத் போவோம், அவருடைய ஆசாத் பண்ணிட்டுருக்காரப்போ நாகார்ஜுனா சாரை வச்சு, அதுக்கெல்லாம் நாங்கள் டிஸ்கஷன் இருப்போம். எல்லாருமே கூடுற இடம் பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் சாருடைய ஆஃபீஸ் தான். அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு வந்துடும், எங்களை அவ்வளோ உபசரிப்பார். நட்பை அவ்வளவு கொண்டாடக்கூடிய ஒரு கேரக்டரு பிரகாஷ்ராஜ் சார். நான் கூட அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு கதை சொன்ன உடனே இதை நான் பண்ணால் நல்லா இருக்கான்ட்டு கன்னடத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சார். இதை நான் பண்ணுறதை விட இவர் பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவருடைய காரில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு செலவுக்கு பணம்லாம் கொடுத்து அங்கே எனக்கு ரூம் போட்டு தங்க வச்சு, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையினால அந்த படம் ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, தயாரிப்பு தரப்பில் கொஞ்சம் சில விஷயம் முரணானதுனால அதை பண்ண முடியல. அவ்வளோ தூரம் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நண்பர் ஒரு பிரகாஷ்ராஜ். தரணி சாரோட இன்னும் க்ளோஸ் அவர். அப்படி இருக்கும்போது அவர் சூப்பராக பண்ணணும் ஒரு படம் அது, அதில் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூங்கிறது மட்டும்தான் சொல்லுவார். அதுக்கே அங்கே அவ்வளோ கிளாப்ஸ். அவர் ஐ லவ் யூன்னு சொல்லும்போதெல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. இங்கே அவர் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்கும்போது பொதுவாகவே பிரகாஷ்ராஜ் சார் அவர் ஆஃபீஸுக்கு போகணுன்னு அவர் செல்லம் செல்லணும் தான் எல்லாரையும் கூப்பிடுவார். செல்லோன்னு அவர் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, அதை நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கேன். தரணி சாரும் சரி நாங்களும் சரி அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுரை சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை நம்ம பிளான் பண்ணணும், பிரகாஷ்ராஜ் சார் இருக்கிட்ட ஒரு விஜய்க்கு நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரொம்ப பிஸி வேறு பிரகாஷ்ராஜ் சார், ஒரு இன்க்ளூடிங் அருண் பாண்டியன் சார் வரைக்கும் ஆஃபீஸில் கூப்பிட்டு எல்லாம் டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்தோம். நிறைய பேர்த்த எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் தான் வந்து வந்து மைண்டில் நிற்கிறார் மறுபடியும். அவருடைய அந்த இதாக இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன காரணங்கள்னால இதெல்லாமே பண்ண முடியாமல் போயிட்டு மறுபடியும் நேரம் பிரகாஷ்ராஜ் சாரே உள்ளே வந்தார். உள்ளே வரும்போது தான் அந்த ஐ லவ் யூ அப்படிங்கிறதோட ஒரு செல்லம் சேர்த்துனா நல்லாயிருக்குமே, ஏன்னா அவர் அந்த செல்லத்தை ரொம்ப நல்ல மாடலேஷனில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஆனால் அது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய செல்லம் அப்படிங்கிறது அவருங்கிற அளவுக்கு மாறிடுச்சுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் சார். பிரகாஷ்ராஜ் சாரோட இன்ட்ரோ, த்ரிஷா தனலட்சுமி வீட்டில் வந்து ஹாய் சலம் அப்படின்னு மாடியில் இருக்க தனலட்சுமியை பார்த்துட்டு மதுரை வீரன் தானே அப்படின்னு சொல்லி இந்த தூள் பட கணக்கோட படியேறுவார். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூணு பேர் பொண்ணுங்க கீழே இறங்குவாங்க, மணப்பெண் தொழிகள் அப்படி பாரு. அதுக்கு தியேட்டரில் இப்போது அவ்வளோ கிளாப்ஸ் இருக்கு. ஸோ டப்பிங்கில் இம்ப்ரவைஸ் பண்ணது பிரகாஷ்ராஜ் சாரோட வசனங்களை அப்படின்றத பற்றி பேசலாம். ஆமாம், அந்த மணப்பெண் தொழிகள் அப்படிங்கிறது மட்டும் டப்பிங்கில் அதை டெவலப், ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்ல நல்லாயிருக்குமே, அவருக்கு இப்படி இருப்பார் வேறு, அதை ஒன்று சொல்லிட்டு இப்படி திரும்பும்போது நல்லாயிருக்கு. சிங்கில் நிறைய பண்ணலாம் அந்த டப்பிங்கில், சின்ன சின்ன அந்த ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடு பண்ணாமல் அது ஒரு எடிட்டிங்கில் ஒரு விஷயமாக வரும். வரும்போது இந்த இடத்துல ஒன்று ஃபில் பண்ணலாமே அப்படிங்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துடும். அப்படி வந்தது தான் ஏன்னா அவள் கூட பேசிட்டு கிளம்பும்போது அவன் மனப்பெண்ணாகவே அவளை பார்த்துட்டு இருக்கான், அதுவும் இருக்கிறதுக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டு கேட்கலாம் தனலட்சுமி ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். அது வேண்டாம், மணப்பெண் தோழிகள் அப்படிம்மா. அப்போ அவன் மணப்பெண்ணாக தான் பார்த்துட்ருக்கான், அவன் பார்வையில் தான் கட்டிக்க போகிறான் மணப்பெண்ணாவும். அப்புறம் அந்த செல்லம் அப்படிங்கிறது கரெக்டாக அங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணுவார். அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. அது அவர்கிட்டருந்து எடுத்து அவரையே பண்ண வச்ச ஒரு விஷயம் தான். நாங்கள் எல்லாருமே ரசித்தது தரணி சாரும் நான் எல்லாமே அவருடைய ஆஃபீஸில் யார் எல்லாத்தையும் டே செல்லம் அப்படின்னு தான் கூப்பிட்டுவார். அவர் அவருடைய பழக்கமே அதுதான். இதை அவர் சொல்கிற மாடலேஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் April 17th ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணிவிட்டு பிரகாஷ்ராஜ் சார் மட்டும் டப்பிங் பேசணும், என்ன கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வந்து அவர் ஒன் டேல பேசியிருப்போறாரு. அவருடைய டப்பிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வேலைகளும் முடிச்சிருந்த சூழ்நிலையில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. பிரகாஷ்ராஜ் சாருடைய சன் ஒரு 8-9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தவறிட்டாப்பில் ஒரு சின்ன கீழே விழுந்து ஒரு அடிபட்டு தவறிட்டாப்பில் மகாபலிபுரம் பக்கத்தில் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டு, மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருந்தது. அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ அவர் மட்டுமே டப்பிங் பேசினா மட்டும்தான்
ரிலீஸ் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது, இப்படி ஒரு சோகம் நடந்து ஒரு 4, 5, 6, 7 நாள் தான், அதிகபட்சம் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த சம்பவம் நடந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் வந்தால் பேசிட்டு போயிடுவார். என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவர்கிட்ட இந்த தகவல் சொன்னாங்க. சொன்ன உடனே பாருங்கள், நான் உடனே வந்து பேசி கொடுக்குறேன், அவ்வளோ பெரிய படம், இவ்வளோ முதலீடில் பண்ண ஒரு படம், இந்த டேட் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா சார் வந்து பேசி ஆகணும் அப்படின்னோடனே அதையே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவ்வளோ பெரிய துன்பத்தை உள்ளே அடக்கிட்டு நேராக டப்பிங் தியேட்டர் சார் வந்தாங்க. நான் போய் கூட நிற்கிறேன், எஸ் அ டைலாக் ரைட்டராக நம்ம தான் அதையே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசுகிறதுனே அவர்கிட்ட தெரியல, அதை பூரா உள்ளே அடக்கிட்டு ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு உட்காந்தார். அங்கிருந்து ஆரம்பித்து ஒன் டேயில் அவர் பேசினது தான் நீங்கள் இப்போ ரசிச்சுட்டு இருக்கிற மொத்த செல்லம், மணப்பெண் தோழிகள், இவ்வளவு விஷயங்களையும் பேசிட்டு அந்த கண்ணில் கண்ணீரோடு அந்த விஷயத்தை பூரா அடக்கிட்டு பிரகாஷ்ராஜ் பேசுனது தான் இன்றைக்கி உலகமே கொண்டாடும் முத்துப்பாண்டிக்குள்ள அவ்வளவு ஒரு சோகம் இன்றைக்கி இருந்தது. புரியுது சார். ஒரு மாபெரும் கலைஞனாக எனக்கு அவர் பட்டார். ஒரு 6-7 நாள் தான் இருக்குது அந்த சம்பவம் நிகழ்ந்து. அவர் நினச்சிருந்ததுன்னா இல்லை முடியாது, இப்போ நான் கொஞ்சம் மைண்ட் சரியில்லைன்னு கூட சொல்லிடுறோம். அதை அப்படியே உள்ளே அடக்கிட்டு தான் நேசிக்கிற அந்த கலை, ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசி நடித்தார். இன்றைக்கி அத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருந்துங்கிறது எங்கள் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு சாதாரண இது கிடையாது. அவ்வளோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹியூமர் இருக்குது அதுக்குள்ளே. அந்த கேரக்டர் வேறு, தன்னுடைய பர்சனல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதை அழகாக பண்ணிட்டு சார். நீங்கள் விஜய் சாரோட வசனங்கள் பற்றி பேசுகிறோம், பிரகாஷ்ராஜ் சாரோட வசனங்கள் பற்றி பேசுகிறோம், ரெண்டு முக்கியமான நபர்கள் படத்தில். ஆனால் நீங்கள் வசனங்களாக பார்க்கும்போது நீங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமான வசனங்களையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ மதுரைக்கு போகிறாங்க மேட்ச்சுக்கு, ட்ரெயின் விட்டு இறங்குறாங்க, இறங்கினோடனே என்ன மச்சா உனக்கு சீட்டு கிடச்சிருச்சா, எனக்கு பர்த்டே கிடச்சிருச்சா, லோயரா அப்பரா, மாணிக்க வாசகர்னுவார். அதாகட்டும். அப்புறம் டக்குன்னு அவரு மாறன், அவரும் இப்போ இல்லை நம்ம கூட, அவர் பேசுவார், கோடி ஃபிகர்களிலே எந்த ஃபிகர் சிறந்த ஃபிகர், பவாடே தவணியில் பவனி வரும் இந்த மதுரை ஃபிகர் அப்படின்னே இவர் முருகதாஸ் வருவார், என் நெஞ்சத்தை என் உள்ளத்தை கொள்ளையெடுத்து கொண்டு போகும் மாடவீதி மல்லிகா அப்படின்வாரு. உடனே மறுபடியும் நீங்கள் அந்த மருதமலை மாமணியை முருகையா பாட்டுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வந்துடும், ஆப்சேரி அழகினிலே மனம் முருகதையா, மகிழிக்கு அடங்காத பாம்பையா, நாங்கள் மதுரை மல்லி மணக்குது, இந்த போர்ஷனே ஒரு கலகலன்னு இருக்கிற போர்ஷன். ஸோ அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கான வசங்களை நீங்கள் அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கீங்களே. ஆமாங்க சார். அது என்னென்னா, மதுரையில் போய் இறங்கிட்டாங்க இவங்க எல்லாம் மெட்ராஸ் பசங்க. அந்த மதுரையுடைய ஹீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவங்களுக்கெல்லாம். அவங்க ஜாலியாக பசங்களாகும் போது அந்த கோச் வருவார், டேய் அமைதியாக இருங்க, மதுரை எல்லாம் பேச்சு கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வீச்சு அப்படிம்பார். அதை சொல்லணும் அப்படிங்கும்போது இவங்க என்ன ஜாலி பண்ணாங்க, அந்த ஜாலி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாடல்களை வச்சே ஒன்று பிளான் பண்ணி பண்ணி பண்ணோம். அப்புறம் சும்மா அது அப்பரா அப்படிங்கும்போது அப்பர் மாணிக்க வாசகர் அதுக்கு சும்மா ஒரு ஹியூமராக சொல்லுவார். அது மாதிரியெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாமே ஏதாவது இங்கே ஒரு பஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்குமே, இங்கே ஏதாவது ஒரு ஹியூமர் இருந்தால் நல்லாயிருக்குமே, டேதான் எல்லாத்துக்குமே பண்ணோம். இப்போ அதே மாதிரி தாமு சார் பேசுகிற கேரக்டர் ஒட்டை நரி பேசுகிற ஒட்டேரி நரி அப்படின்னு ஒரு பேர் மறைந்த இயக்குனர் பாபு சிவன் சொன்னது. அப்படியா சார்? ஆமாம், ஒரு பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு அவர் ஏதோ அவர் சென்னை பூர்வீகம், சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். அவர் சொன்னது தான் ஓட்டேரி நரின்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கேன் சார்ட்டு தாமு கதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம். அதே மாதிரி ஆதிவாசி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அதில் இருக்கும். ஆமாம், பூர்வீகமாக கொண்டவனவன், ஆதிவாசி, சென்னையுடைய ஆதிவாசி, ஆரம்ப காலத்துலேருந்தே சென்னையில் இருந்தவன் அப்படிங்கிறதுனால அவன் ஆதிவாசின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதை கூட அதிவாசின்னு எழுதியிருக்குது. ஆமாம், அதெல்லாம் எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த பேரில் என்ன பண்ணலாம், இந்த பேரை வச்சு என்ன ஹியூமர் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் ஜனங்களை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பேசி 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 பண்ணதாங்க. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு திருச்சிக்கு அனுப்புறவங்கன்னு சொல்லும்போது மொழி யார் பேர் எழுதுறது, அப்படின்னா நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர் எழுதுறோம் அப்படின்ட்டு. அடுத்த ஒரு வசனம் சார், அது பெரிய பாப்புலரான வசனம் சார், நாட்டில் மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் உங்கள் கும்பல்கிட்ட மட்டும் எப்படி சேட்டு பணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு பேசுறது. ஆமாம், அது இன்னைக்கு எப்படி ஒரு வறட்சியோ, இன்னைக்கு எப்படி ஒரு தண்ணீர் கஷ்டமோ, 20 வருஷம் முன்னாடி அதே மாதிரி ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருந்தது. நான் பேசிக் விவசாய குடும்பத்தை சேர்ந்தோம் நான். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா போய் போய் ஏதாவது இருக்கிற நகைகள் அடகு வச்சு இது பண்ணியெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசுவாங்க, எப்போ போனாலும் அங்கே பணம் கிடைக்குமாப்பா, எப்போ போனாலும் இவர்கிட்ட பணம் கிடைக்கும், அந்த அடகு கடையில் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எப்படி அது அப்படிங்கிற ஒரு இதுதான். சரி, இந்த இடம் கிடைச்சிது,
கிடைக்கும் போது அதை லிங்க் பண்ணி ஒரு டைலாக் எழுதிருவோமே அப்படின்னா ரொம்ப பாராட்டினாங்க தரணி சார், கரெக்டாக அந்த விவசாயிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களே உள்ள அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அது பொருத்தமாக இருக்கு. அது இவர் பேசுகிற டைலாக் நல்லாயிருக்கும் சார், உங்களுக்கு கஷ்டம் இருக்க வரைக்கும் நம்மள்ட்ட காசு. ஆமாம், அதுக்கு அவர் ஒரு பஞ்சு சொல்லணும்ல, நீங்கள் எங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் எங்கள்கிட்ட காசு இருக்குது, நாங்கள்லாம் சுபிட்சமாயிட்டால் நாங்கள் ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். அது ஒரு ஃபினிஷிங் வேணுங்கிறதுக்காக அது அப்படி ஒன்று பிளான் பண்ணுவோம். நிறைய படங்களோட தமிழ் படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இப்போ அதே சீனில் வந்து போலீஸ் வந்தோடனே ரெண்டு கேங்கும் வந்து அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் பாண்டவர் பூமி பாட்டு பாடுறதாகட்டும், அப்புறம் இந்த பாட்டு முடிச்சுட்டு வரும்போது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி பாடம் மொட்டை மாடல ஒரு பொண்ணு பாடும் சாமி பாட்டு, அப்புறம் இன்னைக்கு இருக்க சூழலில் எங்களை மாதிரி சுமாரான பசங்க தான் மன்மதராசா போலீஸ்கார். ஆமாம் அப்படின்னு மன்மதராசா அந்த ஹிட்டு, அந்த மூணு படமே அப்போ பெரிய ஹிட்டுங்க சார். பாண்டவர் பூமியில் அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டு. அதாவது குடும்பமாக இருக்காங்களாமா இவங்க, இவங்களை வந்து போலீஸ் தப்பாக நினச்சிட்டாராமா, அதனால தான் அவரவர் வாழ்க்கையில் அந்த பாட்டு ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவனை ரொம்ப சுமாராக இருக்கான்ங்கிற மாதிரி இது பண்ணிட்டு அன்னைக்கு மன்மதராசா மாபெரும் ஹிட்டு. தனுஷ் ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அவர் இருப்பார், அப்போ அதை ரொம்ப ரசிப்பாங்க தனுஷ் சார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மன்மதராசாவான் கேட்டு சார், இன்னைக்கு தேதிக்கு என்ன மாதிரி சுமாரான பசங்க தான் தமிழ்நாட்டில் மன்மதராசா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெஃபரன்ஸ் ஒன்று உள்ளே வச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு படம் சாமி, அவர் மேலே வரும்போது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போடலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பின்லேடன் அப்போ ஃபேமஸ், பின்லேடன் பற்றி எல்லாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கும்போது தாடியோடு ஒருத்தர் பின்னாடி உட்கார வச்சு பின்னாடி உட்காந்துருக்கானே பின்லேடன் அவங்க கூட ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே ஒரு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சீனை எழுதி முடிக்கும்போது இதுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணலாம், என்னென்னலாம் ரசிப்பாங்க, அடுத்தடுத்து ஒரு என்கேஜ்மெண்ட் அதில் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு சுவாரஸ்யம் இருந்துகிட்டே இருக்கணும்ன்ட்டு ஒன்று நான் பிளான் அதோட கண்டினியூஷனாகவே சார். இப்போ இவர் பேசும்போது உங்க அப்பாவுக்கு என்ன பெரிய வல்லரசு விஜயகாந்த் நினைப்பா அப்படின்னு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ராஸ்கல், என்னடா அருணால் பட டைட்டெல்லாம் கொடுக்குறேன், நான் தான் உங்க அப்பா பேசுறேன், அட தெலுங்கு படம். ஸோ இது எல்லாமே நீங்க சினிமா ஒட்டியே வருது இல்லது, விஜயகாந்த் சாரு அருணால் படம் தெலுங்கு படம். ஸோ இந்த சினிமா ரெஃபரன்ஸ் நீங்க கடைசியா த்ரிஷா மேம் வந்து உன்னை ஒன்று கேட்பேன் அப்படின்ற பாட்டு பாடுற வரைக்குமே அது வரும், சினிமா ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன, இந்த பசங்களுக்கு வேற என்ன சார், கபடி விளையாடுவாங்க, தெருவில் கூடி பேசுவாங்க, போவாங்க ஏதாவது அப்படி இப்படின்ட்டு தம் அடிச்சுட்டு சினிமா பார்ப்பாங்க, அதை பற்றியே தான் அதிகமாக. இப்போ இன்னத்த பசங்க தானே பேசுது, இன்றைக்கி அவதாரை பற்றியும் இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி படங்களை பற்றியும் இன்றைக்கி பேசியிருக்காங்க, அன்றைக்கி அவங்களுக்கு அந்த படங்கள் தான் ஃபேமஸ் அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயே தான் அந்த டைலாக்ஸ் இருக்கணும், அதையே ரொம்ப என்ஜாய் வேறு ஜனங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் கிளைமேக்ஸில் உன்னை ஒன்று கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது, அங்கே ரொம்ப மைல்டாக அந்த சீன் போகும், ஒரு லவ்வபுளாக அந்த சீன் இருக்கும், ஒரு மாலை நேரம் அப்படியே படுத்திருப்பார், உனக்கு என்ன தோணுதோ பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் விஜய் சார். ஏன்னா அப்படி சொன்னால் தான் நம்ம ஒரு குத்துப்பாட்டு அங்கே போட முடியும், மியூசிக்கும் அது மாதிரி தான், இதெல்லாமே பிளானிங் தான். அதாவது தர்ணி சார் வித்யாசாகர்கிட்ட சொல்லி இதை எடுத்துன்னு ஒரு குத்து மியூசிக் மாதிரி வந்து அப்படின்னா இந்த சுச்சுவேஷனுக்கு ஒட்டாது, அதனால் அந்த பிகினிங் அப்படியே மைண்ட் செட் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மைண்ட் செட் பண்ணி அந்த சூழலுக்கு தயாராக்கி தான் அப்படி போடுங்கிற குத்து ஸ்டார்ட். அது எல்லாமே பிளானிங் தான். இந்த சினிமா ரெஃபரன்ஸ் மாதிரி இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது, தங்கச்சி பேர் வந்து போனா பூவி பூவின்னு கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க, அது வெள்ளிக்கூடத்தை தொலைச்சி வந்திருக்கிற மேட்ச் ஆட்டம் இருக்கும்போது, ஏமா எப்போ பாரு போனா ஒரு கேள்விக்குறியாவே இருப்பா அவளோடனே, அவ அப்படித்தான் போனா ஒரு கேள்விக்குறி அவள் அப்படித்தான், இது ரெண்டுமே வந்துருச்சு சார். இது இது எப்படி சார் ஒர்க் ஆச்சு? அது மாதிரி அந்த பேரை டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த சீனுக்கு அந்த போனா ஒரு கேள்விக்குறிங்கிற படங்க அவன் வந்துருச்சு எழுது எழுதவே, ஏமா எப்பவும் போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா, அவள் அப்படித்தான்டா அப்படின்னு, அவள் அப்படித்தான் புவனா ஒரு கேள்விக்குறி, ரெண்டு படமும் உள்ள வந்துருச்சு, இதெல்லாம் அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட்டிருச்சு. அது எல்லாமே அந்தந்த டைமிங்கில் அப்படியே கரெக்டாக பிளான் பண்ணுதான். அதை விஜய் சார் அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க, அதை தி பெஸ்ட் அவங்க விஜய் சார் பண்ணது, அவருடைய பாடி லாங்குவேஜ் அதைய பண்ணது, அந்த அவர் அந்த சீனில் அவர் பண்ணதெல்லாம் பாருங்களேன், பார்த்துட்டே இருக்கலாம், அதனால தான் பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதுதான் கேப்டன் வேலை இல்லை அப்படின்றது வந்து அது சாதாரண வார்த்தையா இருக்கலாம், அது இன்னைக்கு இந்த வார்த்தை வந்து எந்த இடத்துல வேணாலும் போட்டாலும் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இல்ல அந்த ஒரு குரூப்ல அப்படின்னா கேப்டன் வேலை இல்லை, வேலை இல்லை அப்படின்னு எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணலாம். மயில்சாமி சார் வந்து நடிக்கவும் செஞ்சிருப்பாரு, இங்க பிரம்மானந்தம் சாருக்கு டப்பிங்க கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் பத்தி பேசலாம், என்ன லிப் அசையறது, பிரம்மானந்தம் சாரு ஒரு சீன் பண்ணணும் அப்படின்னு முடிவாயிருச்சு. அந்த சீனு வெரி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் தான் சார், விஜய் சார் வந்து அந்த கெரசின் வந்து ராமகிருஷ்ணா உனக்கு இருக்கடா கிருஷ்ணாயில் அப்படிங்கிறது, அவர் பேர் ராமகிருஷ்ணன் எல்லாம் கிடையாது, உனக்கு கிருஷ்ணாயில் ஊத்தரண்டானும் எழுதியிருக்கலாம், சரி ஏதோ ஒன்று கூட ஒன்று கனெக்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான். வெரி ஃபர்ஸ்ட் ஜன்னலுக்கு வெளியே கேமரா விஜய் சார் வந்து நடித்த முதல் ஷாட் அதுதான். மயில்சாமி சார் அவர் கேரக்டருக்கு என்ன பண்ண சார்? மயில்சாமி நல்லா மிமிக்ரி பண்ணுவாரு,
மயில்சாமி பார்த்திங்க அப்படின்னா நல்ல நண்பர், எங்களோட எல்லா படமுமே ட்ராவல் பண்ணார். மறந்துட்டாங்க, எவ்வளோ பெரிய திறன் சார், இன்னும் நிறைய உயரங்களை அவர் அடைஞ்சிருக்கணும். இப்படியாக ஆயிடுச்சு. அவ்வளோ அழகா டப்பிங் பிரமாதமாக, பிரம்மாந்தான்னு சொன்னோன்னா அவர் இப்பவும் நீங்கள் கேட்கும்போது தான் நிறைய பேருக்கு அது மயில்சாமி பேசுனதாகவே தெரியும். ஏன்னா அவரும் அந்த படத்தில் வேறு இருக்க அது தெரியாத அளவுக்கு நல்லா பேசியிருப்பார். பிரம்மானந்தாவே பேசின மாதிரியே இருக்கும். அது தரணி சாருக்கு மயில்சாமி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, வேறு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ வாப்பா வந்து பேசியிருப்போம்னு உடனே கிளம்பி வந்துடுவார். அந்த மாதிரி தனலட்சுமி உக்கார் அப்படின்றது ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அது அவ்வளோ பெரிய எமோஷன் அந்த படத்தில். இந்த ஒரு சாதாரண ஒரு ரெண்டு வார்த்தையில் அவ்வளோ பெரிய எமோஷனை சொல்கிறது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது ரைட்டிங்கில். பொண்ணை தூக்குனதுலேருந்து தனலட்சுமி உக்காருன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அது வரைக்கும் படம் பார்க்கும் அத்தனை ஆடியன்ஸும் எப்படியாவது இந்த முத்துப்பாண்டிகிட்டிருந்து காப்பாற்றி இவளை ஃபாரின் அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்குமேன்னு தான் படம் பார்த்தாங்க. இவங்க ரெண்டு பேர் சேரணும், இவ ஐ லவ் யூ சொல்லணும், அல்லது அவர் இவகிட்ட ஐ லவ் யூ சொல்லணும், இதை யாருமே நினைக்கல. ஏன்னா அந்த தாட்டை எங்கேயுமே கதையில் கொடுத்துருக்க மாட்டோம். அந்த கண்டென்ட் அவ்வளோ வேல்யூவாக இருக்கும். அது அதை நோக்கி மட்டுமே தான் போயிட்டுருக்கு. எல்லா சீனும் அதை நோக்கியே தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எல்லாம் போயாச்சு, ஒரு அணிச்சை செயல் மாதிரி அது நடக்கும். எல்லாம் வந்தாச்சு, வந்தோடனே தனலட்சுமி உட்காரும் போது தான் தனக்கே ஃபீல் ஆகும் இருக்கு. ஓ, எதையோ நம்ம இழக்கிறோம் இல்லை, என்னவோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லைன்ட்டு அவருக்கு அந்த ஃபீல் வரும்போது மொத்த ஆடிட்டோரியத்துக்கு அந்த ஃபீல் வரும். இப்போவும் ஒரு சின்ன மேஜிக் தரணி சார் பிரமாதமாக அதில் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷுவல் பார்த்திங்க அப்படின்னா இவர் அப்படி திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அங்கே ஒரு அட்ரஸ் கேட்பாங்க, என்னமோ கேட்பாங்க, திரும்பி சொல்லிகிட்டு இருப்பா, சரி அவளே பெருசாக அதை எடுத்துக்கலையான்ட்டு மறுபடியும் இவர் திரும்புவார். மறுபடியும் கடைசியாக திரும்பி பார்க்கும்போது அவ அவுட் போயிடுவான். அதில் ஒரு இடத்துல ஒரு ரெண்டு செகண்ட் மிஸ் ஆயிருந்தேன் வைங்களேன், கதை அங்கே மாறி இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், புரியுது உங்களுக்கு. ரெண்டு செகண்ட் மிஸ் ஆயிருந்தனாலும் இவன் திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவள் பார்த்துருப்ப, ஓ அவளும் பார்க்குறா நம்மளை, நம்மளுக்கு அவளுக்கும் இல்லை இருக்கு, அவ என்ன நினச்சிக்குவா, நம்ம தான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம், அவன் இதை வெறும் வேலையாக மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டு இருக்கான்னு அவளுடைய பார்வையில் தெரியும். இவருடைய பார்வையில் பார்க்கும்போது அவ இதை விட்டுட்டு அதுக்கு அடாப்ட் ஆயிட்டா, நம்ம தான் தேவையில்லாமல் அவளை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு குழப்பிட்டு இருக்கோம், நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு அந்த பெயினோடு இவர் போவார். இது அந்த தனலட்சுமி உட்காரு அப்படிங்கிற வசனத்தை தாண்டி அதை காட்சிப்படுத்தின விதம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமிங். இதில் ஒரு செகண்ட் முன்ன பின்ன மாறியிருந்தாலும் அதுதான் விசுவல் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் அதை காட்டும்போது என்ன கடத்தணும் ஆடியன்ஸுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை மிகச்சரியாக கடத்தின ஒரு சினிமா இது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் அதை பாருங்கள், அது ஆயிரம் தடவை பார்த்தாலும் சலிக்காது. அது அந்த டைமிங் அப்படி இருக்கிறதுனால தான். நீங்கள் இப்போ அந்த கேள்வி அவ்வளோ உன்னிப்பாக கேட்குறீங்க அப்படின்னா அந்த டைமிங் மட்டும்தான். பார்த்துருவார், அவ பார்த்துருவாள் அப்படின்னு பார்க்க மாட்டான், வேறு யாரோ டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. சரிட்டு அவள் பார்க்கும்போது இவ திரும்பிடுவார். இவர் இப்படி வந்ததுக்கப்புறம் அங்கிருந்து தான் இந்த லவ் மூவ் ஆகிட்டே இருக்கு. வருவார் முடியாது, அப்படி அடித்து போட்டோன்னு ஒரு ஃப்ளைட் போகுது. ஏர்போர்ட்டு பக்கத்தில் கிரவுண்டுங்கிறதுனால இப்போ ரெண்டு ஃப்ளைட் போகிறது காட்டியிருக்கு, தவறு கிடையாது. வேறு ஏதோ ஃப்ளைட் போயிட்டுருக்கு மேலே, ஒருவேளை இதில் போவாளோவோ இதில் போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு அவனால் முடியாது. அப்போ தான் கேட்பான், உடம்பில் இருக்கிற பலத்தை விட மனசில் இருக்கிற தைரியம் தான் ஜெயிக்கிறதுக்கு முக்கியம்னு சொன்னேடா, எங்கடா போச்சு அந்த தைரியம் அப்படின்னு கேட்பான். யாரு ஃப்ரெண்டு கேட்பான், என் மனசையும் கட்டிலடா அப்படின்பார். வெரி ஃபஸ்ட்டு காதலை அவர் சொல்லும் இடம் அதுதான் கிளைமேக்ஸ். அங்கே தான் கிளைமேக்ஸ் ஆகும்போது இப்போது அந்த கதாநாயகனுடைய மனநிலைக்கு தியேட்டரில் படம் பார்க்குற ஆயிரம் பேரும் வந்ததுனால தான் த்ரிஷா உள்ளே என்ட்ரானாங்க பார்த்தீங்களா, ஸ்டேடியத்துக்குள்ளே மொத்த தியேட்டரும் கிளாப் பண்ணாங்க. ஏன்னா இப்போ 20 வருஷம் கழிச்சு எல்லாரும் செலவு பண்ணும்போது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் பேசியிருப்பீங்க. கண்டிப்பாக சார், ஸோ எவ்வளோ மகிழ்ச்சி சார். மறுபடியும் ரொம்ப நன்றி சார், உங்கள் காம்பினேஷனில் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார், எனி டைம் நாங்கள் ரெடி. இன்னும் அதை விட கூடுதலான உத்வேகத்தோடு தான் இருக்கும் நாங்கள், அதை விட கூடுதலான ஒரு பவரோடு தான் இருக்கும் நாங்கள். ஏன்னா சினிமாவுக்குள்ளேயே தானே சார் இருக்கோம், ஒவ்வொரு இதுவும் காலகட்டத்திலையும் அதுக்குள்ளேயே தானே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் பெரிய ஹிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும். சிறப்பு சார், உங்களோட டைரக்ஷன் பைரவாக்கு அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு படம் எழுதுறேன் சார் நான். டைலாக் ஆமாம், ரெண்டு படம் நான் எழுதுறேன். நான் ரொம்ப செலக்டிவாக தான் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு கஜ கஜன படம் பண்ணுறதுல ஆர்வம் இல்லை. நான் லேட் ஆகிறதுக்கு நானே ஒரு காரணம். என்ன கேட்டால் எல்லா படங்களும் எனக்கு நிறைய கேட்பாங்க, நிறைய பேர் படம் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ரெண்டு ரீமேக் வந்தது சார் ஆஃப்டர் பைரவா, பெரிய ஹீரோ நடிக்கிற ரீமேக். அந்த ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டு அந்த படம் காட்டினாங்க, எனக்கு அவ்வளோ திருப்தியாக அந்த படம் இல்லை, இதை ரீமேக் பண்ணால் அவ்வளோ சிறப்பாக வராதோ அப்படின்ட்டு நான் அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அவரேஜாக இதாச்சு, பெருசாக இதாகல, படம் பெயர் வேண்டாம். இன்னொரு படமும் எனக்கு ஒரு ரீமேக் காட்டி கேட்டாங்க, அப்புறம் வேறு டைரக்டர் வச்சு அதை பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்ப செலக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு படம்
அஞ்சலி ஹீரோயினா நடிக்குது, அசோக் வேலாயுதம்னு ஒரு புது டைரக்டர், நல்ல கண்டென்ட். நம்ம இப்போ நீங்கள் கில்லியில் கேட்குற மாதிரி நமக்கு எழுதுறதுக்கான ஏரியா நிறைய இருக்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அந்த படம், இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது அல்லாமல் பாரதி செல்வன்னு சொல்லிட்டு என்னுடைய இணை இயக்குனர் ஒரு 15 வருஷம் என்னோட ட்ராவல் பண்ணுவார், அவர் ஒரு முதல் படம் பண்ணுறாரு, ஒரு நல்ல கண்டென்ட். எப்படி இந்த லவ் டுடே வழியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் இருந்தது இல்லைங்களா, அது மாதிரி என் மேலே ரொம்ப மரியாதை அவருக்கு. நான் எழுதணும் அப்படிங்கிறது, எப்போ நான் முதல் படம் பண்ணாலும் நீங்கள் தான் எழுதணுங்கிறது அவருடைய ஒரு உரிமையோடு கூடிய ஒரு வேண்டுகோள். அதனால் அவருடைய ஒரு படம் நான் எழுதுறேன், இந்த ரெண்டு படம் எழுதிட்டுருக்கேன். இப்போ வேறு லாங்குவேஜில் ஒரு பெரிய ஹீரோவோட இந்த வாரம் அடுத்த வாரத்தில் அது ஃபைனல் ஆகிற மாதிரி, அது டைரக்ட் பண்ணுறேன், அதை நான் டைரக்ட் பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் நான். அது ரொம்ப நாள் நம்ம பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணி வச்ச ஒரு கதை, அதில் எல்லாமே ஃபுல் வடிவம் முடித்து வச்சுட்டேன். அந்த ஹீரோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய அப்பாயின்மெண்ட் இருக்குது, ப்ரொடியூசர் எல்லாமே ரெடி, பெரிய ப்ரொடியூசர்ஸ். அவங்க ஹீரோ கேட்டுட்டாருன்னா இப்போ ஒரு படம் அவர் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கு அடுத்த படம் அது மறுபடியும் டைரக்ஷனில் அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அது பெரிய பேர் கிடைக்கிற ஒரு படமாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், உங்களை சந்திச்சதில். கில்லி பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக உங்ககிட்ட பேசுனதுக்கு எல்லாம் விஷயத்த தருணங்கள் அமைஞ்சது, அதுக்கு வந்து நன்றி. ஸோ உங்களை நல்ல இடத்துக்கும் நன்றி சார். ஸோ மறுபடியும் இருக்கணும்னு சொன்ன மாதிரி தரணி சார், நீங்கள் இந்த காம்பினேஷன் நாங்கள் படம் பார்க்கணும், உங்களோட டைரெக்ஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த படத்தையும் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கும் சார். நானும் இந்த ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை துறை அனைத்துமே எல்லாருமே கொண்டாடின ஒரு படம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அத்தனை பேரும், எல்லா விமர்சகர்களும் எல்லா ஊடகங்களும் ஊடக நண்பர்கள் அனைவரும் உட்கார்ந்து இந்த கெல்லியை அவங்களுடைய வெற்றியாக கொண்டாடுறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்வார். எல்லாருக்குமே அந்த சினிமாவுக்குள்ளே இப்போ ஒரு 4 மாத காலமாக பார்த்திங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸு, பிரேமலு, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த ஆவேசம் போன்ற படங்கள் தான் பெருசாக ஓடிட்டுருக்கு. தமிழில் எதுவுமே 4 மாதமாக பெரிய அளவில் அடித்து தூக்குற படங்கள் வரலையே அப்படின்ட்டு இருக்கும்போது எங்களுடைய படம், நாங்கள் எல்லாம் 20 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணி பெரிய அளவில் விஜய் சார் இது பண்ண ஒரு படம் இன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே தங்களுடைய படமாக அதை கொண்டாடுறது இன்னும் மேலும் மகிழ்ச்சி. ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVFன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.